திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரை வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா மற்ற கட்சிகள் தான் அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இல்லை இப்போ களம் காண்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி புதியதல்ல ஒன்றாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் மூன்று முறை இங்கே இருக்கிறோம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கிருஷ்ணசாமி என்பவர் வேட்பாளராக போட்டிட்டுருக்கிறாரு அதுக்கப்புறம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பிறகு அறுபத்தி நாலுக்கு பிறகு தோழர் ஏ பாலசுப்பிரமணியம் ஒரு முறையும் தோழர் என் வரதராஜன் ஒரு முறையும் தோழர் என் பாண்டி ஒரு முறையும் போட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் சட்டமன்றத்தில் தொடர்ந்து சிபிஎம்னுடைய உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க தோழர் ஏ பாலசுப்ரமணியம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் தோழர் என் வரதராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு தொடர் எஸ் ஏ தங்கராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க தொடர் கே பாலபாரதி மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க ஆகவே இது பழனி சட்டப்பேரவை தொகுதியிலையும் மூன்று முறை தொடர் என் பழனிவேல் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார் ஆகவே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியோ அறுவாழ் சுத்தியில் நட்சத்திர சின்னமோ புதிதல்ல ஆகவே இது வந்து ஒரு நீங்கள் வந்து ஆனால் அதிமுக மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் திமுக அணி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே மிக கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இது அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இன்றைக்கி வந்து கூட்டணியினுடைய பலம் எதிர்கட்சிகள் சிதறி இருப்பது பாஜக நீங்கள் வந்து ஆனால் அதிமுக தனித்தனியாக இருப்பது அதிமுக பிரிந்திருப்பது இதெல்லாமே வந்து என்னென்னா கடந்த முறை தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட மிக கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தேடித்தரக்கூடிய ஒரு தொகுதியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ஒரு பக்கம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்குனது இப்போ நீங்கள் அங்கே வேட்பாளராக களம் காண்றது அதை நோக்கம் ஏதாவது இருக்கா அந்த தொகுதியை செலெக்ட் பண்ணுறது இல்லை அதாவது கூட்டணிக்குள்ளே வந்து கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட்டணிக்குள் பரஸ்பர உடன்பாடு ஏற்பட்டு தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு திமுக தன் கைவசம் இருந்த சீட்டாக இருந்தாலும் இங்கே எங்கிட்ட இருந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் பரஸ்பரம் விட்டுக் கொடுப்பது என்ற முறையில் தான் ரெண்டு கட்சிகளும் கலந்து பேசி தான் முடிவெடுத்திருக்கே தவிர இதில் ஒன்றும் வேறு எதுவும் இல்லை ஒரு கூட்டணியில் ரெண்டு சீட் அலாட் பண்ணது அதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு தொகுதி என்று தேர்வு செய்கிற போது ரெண்டு கட்சியும் கலந்து பேசி இதை ஒரு கூட்டணி தலைமை என்ற முறையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஒரு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற பணியை செய்ய வேண்டியிருப்பதுனால அவங்க தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப கூட்டணியினுடைய சூழலுக்கு ஏற்ப இந்த தொகுதி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் நாங்கள் வந்து இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த தொகுதி வருதுனாலும் அது வந்து கூட்டணின்ற முறையில் எல்லாரும் இணைந்து தான் பாடுபடுவோம் என்பது